கிளாஸ் கலர் செய்கிறதுக்காக தேவையான அளவுக்கு கிளியர் க்ளூ எடுத்திருக்கேன் இதை நம்ம ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அந்த கிளாஸ் கலர் மேட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சால்வன் பேஸில் வேணும்னா நீங்கள் கிளியர் வார்னிஷ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு நீளம் எடுத்து நான் இதில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்துருக்கேன் கிளாஸ் கலர் செய்யும்போது ரொம்ப அதிகமாக கலர் சேர்க்காதீங்க சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் நம்ம கலர் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் கலருக்காக நம்ம உஜாலா சுற்று நீளம் எடுக்கலாம் இல்லைனா ஃபுட் கலர் லிக்யூட் ஃபுட் கலர் அதுக்கப்புறம் ஜெல் ஃபுட் கலர் ட்ரை ஃபுட் கலராக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க இங்க் இருந்ததுனா எடுத்துக்கலாம் இது தவிர ஆயில் பெயிண்ட்டோ அல்லது நெயில் பாலிஷோ இல்லை போஸ்டர் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வாட்டர் கலர் இதெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் மட்டும் சேர்த்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து கோல்டன் கலரில் நெயில் பாலிஷ் எடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மெட்டாலிக் கலரோ பேர் கலரோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்கெச்சில் இருக்கிற அந்த ஸ்பான்ஜ் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு டிராப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட் க்ளூலில் போஸ்டர் கலரும் அக்ரலிக் பெயிண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க